ஓம் நம சிவாயே, என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காகவும் நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. எதிரியாவதற்கு தைரியம் இல்லாதவனே துரோகியாகி விடுகின்றான். எதிரியாக கூட இரு தவறில்லை, ஆனால் துரோகியாக மட்டும் இருந்து விடாதே. நீரில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சிற்றோடைகள் மலைகளில் மோதியும் பிளவில் விழுந்தும் பெருஞ்சத்தத்தை எழுப்பும். பெரிய ஆறோ அமைதியாக பயணிக்கும். முட்டாள் சிற்றோடை போன்றவன், அறிவாளி அமைதியான நதியை போன்றவன். உடல் நோயை கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும், ஆனால் மனநோயை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆறுதல் என்ற பெயரில் இரகசியங்களை தெரிந்து கொள்ளும் பச்சோந்திகள் இங்கு அதிகமாக இருக்கின்றனர். உன் இரகசியங்களை வெளியில் யாரிடமும் சொல்லாதே. நீ ஆட்காட்டி விரலால் மற்றவர்களை குறை சொல்லும் முன் உன் மூன்று விரல்கள் உன்னை நோக்கி இருப்பதை கவனி. எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதில் சிறப்பாக நடிக்கின்றவன் கொண்டாடப்படுவான். நடிக்க தெரியாதவர்கள் ஒதுக்கப்படுவார்கள். இவ்வளவுதான் இன்றைய உறவுகள். இன்று இருக்கும் நிலையை பார்த்து நாளையும் இப்படித்தான் இருக்குமென்று தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய ஆண்டவனுக்கு உன் நிலையை மாற்ற ஒரு வினாடி போதும். போலி அன்பு காட்டும் கோடி உறவு வேண்டாம். உரிமையோடு சண்டை போடும் ஒரு உறவு போதும். உலகில் உள்ள எல்லா வழிகளையும் விடவும் கொடியது பகிர்ந்து கொள்ள முடியாத வழிகளை மனதிற்குள்ளே வைத்திருப்பதுதான். எதிரியுடன் கூட பழகு, ஆனால் காரியவாதிகளுடன் ஒருபோதும் பழகாதே. பேசினால் வாயாடி, பேசாவிட்டால் திமிரு பிடித்தவன். நெருங்கி பழகினால் நடத்தை கெட்டவன். அடுத்தவர்களை ஏமாற்றி நம்மிடம் வரும் எந்த பொருளும் அவ்வளவு சீக்கிரமாக நிலைக்காது. அது பாசமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி. சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயே.